ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நீமே ஓஷினோக்கோ சீசன் டூ எபிசோட் எயிட்டை தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே அங்கே மெல்ட்டும் சாக்கோயாவும் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க அங்கே சாக்கோயாவும் சொல்கிறான் ஹேய் நீ வந்து வீக்காக இருக்க நீ வீக்காக இருக்க உன்னால் என்ன தாக்கவும் முடியாது இவனோட மூமெண்ட் அது எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் இவனோட ஆக்டிங் அது வந்து பழைய தான் இருக்கு இந்த சைடு காணவை காட்டுறாங்க அவள் அக்கானவை பார்த்துன்னு இருக்கா அங்கே அக்கானை மேலே தான் இப்போ மொத்த spotlight லைட்டுமே இருக்கு அப்படியே பேக் ஸ்டேஜுக்கும் வரா அங்க ஹெமிக்காவவும் கேக்குறான். ஆமா நீ வந்து எதுக்கு அப்படி பண்ண? இல்ல எல்லாருமே நாதா மெயின் ரோல் நாதா மெயின் ரோல் அப்படின்னு சொன்னா ப்ளே வந்து உண்மையிலேயே கொஞ்சம் போரிங்கா தான் போகும். அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணேன். சரி ஏதோ ஒண்ணு இப்போ நீ என்ன பண்ற? அதாவது எதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இத இத பண்ணிறك? அதுவா நான் கன்னடية போட்ட மேக்கப் வந்து வேஸ்டா போயிடும் மேக்கப் ஆர்ட்டிஸ்ட் வர ஆல்ரெடி என்ன கத்தி விட்டாங்க. நீ கன்னடية உடனே ஃபேஸ்ல மாட்டிgina திரும்பவும் அந்த மேக்கப் எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். அதனால வேணாம் சோ அதனால தான் நான் வந்து இப்போ காத்துல புடிச்சனே அப்படியே ஊத்து ஊத்து

மிகவும் கொடூரமா இருக்கும்பா ஓ அதுதான் ஒரு ரீசனா அதாவது நீ போடாம இருக்கிறதுக்கு இவன் உண்மையிலேயே ஒரு ஸ்டேஜான பர்சனா இருக்கான்பா சரி ஏதோ ஒண்ணு நீ இதே மாதிரி பண்ணனா அங்க அக்கா நீ ஸ்டேஜ்ல அவுட் சைனாவா அதனால நான் ஒரு முக்கியமான விஷயத்த பண்ண போறேன் நீ அதுக்கு பேக்கப் பண்றியா ஏ யாரு கிட்ட என்ன சொல்ற என்னால கண்டிப்பா அதை பண்ண முடியும் இதுக்கப்புறம் அவங்களோட ஆக்டிங்கும் ஆரம்பிக்குது ஆக்டிங்கும் நல்லாவே போகுது ஃபைனலி அங்க ஹேக்வாக்கும் ஹிமிகாவாக்கும் சண்டையும் ஏற்படுது ஹே நீதான் தான் அந்த ஸ்ட்ராங்கஸ்டான ஹிமிகாவாவா அங்க அவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க ஹிமிகாவா சண்டை போடும் போது அது ஒரு ஃபயர் மாதிரி எல்லா ஏரியாவும் அந்த கலரால பரவ ஆரம்பிக்குது இதையும் ஒரு ஆக்டர் அங்கல இருந்து பாத்துக்கனே சொல்றான் வந்து ஒரு ஃபயர் மாதிரி அதாவது அவனை சுத்தி இருக்கிற ஏரியா மூலக்க அவனோட எக்ஸ்பிரஷன் வச்சும் அவனோட மூமெண்ட வச்சும் வேற லெவல்ல பரப்புறான் ஆனா இதுவே ஆப்போசிட்ல இருக்க நம்ம ஆக்குவா பத்தி சொன்னா அவன் எந்த விதமான எக்ஸ்பிரஷனையும் கொடுக்கல அவனை அப்படியே அவன் ஐஸ் மாதிரி காட்டிக்கிறான் இப்ப பாக்கலாம் ஹிமிகாவா எப்படி கவுண்டர் பண்றான்னு ஹிமிகாவும் அட்டாக் பண்ணும் போதே சொல்றான் ஹே என்ன பண்ற இதை என்ஜாய் பண்ணுண்டா இப்படி சண்டை போட்டு இருக்கும் போதே அங்க காணாவோட என்ட்ரியும் வருது காணவும் நம்ம ஹிமிகாவா ஒரு விஷயத்த சொல்லிருப்பாங்க அதை பண்ணலான்னு வருவா அதுக்குள்ளேயே பின்னாடி அங்க ஆக்கானே பயங்கரமா தாக்குறதுக்கு வரா அங்க ஹிமிகாவா காப்பாத்தி விட்டுறான் ஆனா காணா அப்படியே போய் நம்ம ஆக்வாவோட கையில விழுறா இதெல்லாம் ஸ்கிரிப்ட் இல்லையே ஆனா இப்போதான் ஒரு வாய்ப்பு கச்சிருக்கு ஆக்வாவை நம்ம தான் ஷைன் பண்ணி ஆகணும் ஆனா ஆக்வா அதுக்குள்ளேயே அவளோட வாய மூடிடுறான் அங்க ஆக்வாக்கும் புரியுது அதாவது நம்ம இதை அப்படியே ஃபாலோ டேய் நீ வந்து ஒரு பொண்ணு அதனால நீ பேட்டில் ஃபீல்டுக்கு வரக்கூடாது உன்னோட பாடி அது வந்து உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டா இருக்கு அதே மாதிரி உன்னோட பாடி ஒன்னும் சண்டை போடுறதுக்கு உருவாகல காணக்கு ஒண்ணுமே புரியல புரியல நீ வந்து என்னதான் சொல்ல வர அதாவது சாமிங் பாடியா நீ வந்து கவலைப்படாத ஒரு மேனோட டியூட்டி அது என்னன்னா ஒரு உமனை ப்ரொடெக்ட் பண்ணனும் அதனால எங்களோட உயிரை கொடுத்தாச்சு உங்களோட உயிரை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அங்க காணக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் புரியுது ஆக்கோ வந்து எப்படியாச்சும் காணவ அந்த ஸ்பாட் லைட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்றான் அங்க டேரக்டரும் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு என்ன ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்லவே இல்ல அவங்களா ஓன் அப் பண்ணிருக்காங்க அங்க காணவும் சொல்றான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஆக்டர்ஸோட பாடி மூமெண்ட்ஸ் வச்சு அவங்க பேசிப்பாங்க அங்க காண கிட்ட அவன் என்ன சொல்ல பண்றேன்னா இதுக்கு மேல அவன் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கறான் அப்படின்னு சொல்றான அங்க கானாக்கும் இது கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷம் இப்ப அப்படியே சீன் பாஸ்டுக்கு போகுது கானாவோட பேக் ஸ்டோரி அப்படியே காட்டுறாங்க சொல்லப்போனா கானாவோட அம்மாக்கு தான் ஒரு ஆக்டரா மாறணும் அப்படின்னு ஆசை அந்த ஆசையை அப்படியே அவங்களோட பொண்ணு மேல அப்படியே தள்ளாங்க அவங்க அம்மா நிறையவே பெரிய பெரிய ஆளுங்களை மீட் பண்ணாங்க நிறைய பேரை மீட் பண்ணக்கு அப்புறம் எப்படியாச்சும் அவங்க ஒரு பொசிஷனுக்கு வரலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாங்க ஆனா இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த மாதிரி டைம்ல நான் ஒரு ஃபேமஸான சைல்ட் ஆர்டிஸ்ட்டாவும் மாறின அந்த எல்லாம் எங்க அம்மா வந்து எப்பயுமே ஸ்மைல் பண்ணுவாங்க அந்த மொமெண்ட் தான் என்னோட லைஃப்லயே பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா எல்லாமே சரியா போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது இல்ல அதே மாதிரிதான் எங்க அம்மா வந்து என்ன நல்லாவே ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு வலி கிடைக்குமா அப்படின்னு நிறையவே தேட ஆரம்பிச்சாங்க ஏன் இத்தனைக்கும் செட்டுக்குள்ள வந்து கூட நிறையவே அவங்க ப்ராப்ளத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்க ஸ்கிரீன் டைம் வந்து சரியா கிடைக்கலையா ஆனா இது எல்லாத்துக்குமே பிளேம் வந்து ஏ மேலதான் வந்தது இதனால எங்க அப்பாவும் வேற யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க எங்க அம்மாவையும் எங்க அப்பா வந்து வெறுக்க ஆரம்பிச்சாரு ஏன்னா எங்க அம்மா அம்மா வந்து ரீசெண்டா ஒரு விதமா தான் பிஹேவ் பண்ணிருக்காங்க ஏன்னா எங்க அம்மாக்கு அந்த பேமஸ் கானா தான் பிடிக்கும் அதனாலயே நான் இந்த இண்டஸ்ட்ரியில சர்வே ஆகணும் அந்த டைம்ல டைஷியோ எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணாரு அதாவது நீ இந்த இண்டஸ்ட்ரியில சர்வே ஆகணும்னா நீ வேற யாரு கூடயாச்சும் கோ எக்ஸிஸ்ட் ஆகணும் இல்லன்னா உன்னால இந்த இண்டஸ்ட்ரியில அவளைக்கும் நிலைச்சு நிக்க முடியாது கானாக்கும் அங்க இப்பதான் எல்லா விஷயமும் புரிய ஆரம்பிக்குது இப்ப நான் அப்படியே விட்டனா உன்னால இந்த இண்டஸ்ட்ரியில இருக்க முடியாது கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் வந்து மறைஞ்சு போயிடுவேன் கானாக்கும் அங்க பூஞ்சிருக்கும் சின்ன வயசுலயே அதாவது அடல்ஸுக்கு என்ன தேவை அவங்களுக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல அவங்களுக்கு தேவை பணம் அது இருந்தா போதும் அதனாலதான் நம்ம காணா அக்கானை பயங்கரமா போன எப்படி சொல்ல கத்தி விட்டுருப்பா காணாக்கு போக போக புரிய ஆரம்பிச்சது அதாவது நம்ம நிலச்சி நிக்கணும்னா தவங்க லெவலுக்கு நம்மளும் ஆக்டிங் பண்ணோம்னு அதனால அவ மத்தவங்களுக்கு அப்படியே ஸ்பாட் லைட்டா கொடுக்க ஆரம்பிச்சா ஆனா காணா பின்னாடி அங்க ஆக்வாவும் அவனோட ஸ்பாட் லைட்டை கொடுக்கறான் நீ இப்படி பண்றனால தான் கஷ்டமா இருக்கும் நீ வந்து எனக்கு ஸ்பாட் லைட்டை கொடுக்காத நான் உனக்கு கொடுத்தது அது கரெக்டா இருக்கும் இல்ல காணா உனக்கு இன்னமும் புரியல காணா உன்னோட ஆக்டிங்க எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமா காத்துனு இருக்காங்க இத

இருக்கா அங்க டேரக்டரும் யோசிக்கிறாரு இது வந்து அதே பழைய காணாதான் அவ திரும்ப வந்துட்டா அவளோட பழைய ஆக்டிங் இது இப்ப பண்ற ஆக்டிங்ல எப்படி இருக்குன்னா அதாவது அவ தான் ஒரு பிரைட்டான சூரியன் மாதிரி இருக்கா அங்க ஆக்டும் சொல்றான் நீ வந்து பழைய படி உன்னோட ஆக்டிங் பண்றன்னு நினைக்கிறேன் அதை பண்ணும் நீ என்ஜாய் பண்ற எனக்கு நல்லாவே தெரியுது என்னால என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது ஏன்னா உன்ன மாதிரி என்னால நேச்சுரலா எல்லாத்தையுமே பண்ண முடியாது அங்க அக்கானிக்கு அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா இவளதான் அவ வின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கா பைனலி அங்க காண அவன் கூப்பிடுறா வா இப்ப உன்னோட டைம் இந்த பிளான் அக்கனையும் அவங்க எக்ஸிக்யூட் பண்றாங்க நடுவுல ஹிமிகாவை வந்து தாக்கலனுறான் அதுக்குள்ளேயே அக்கனே நடுவுல வந்துடுறான் இதனால அக்கனையோட உடம்புல இருந்து அங்க பயங்கரமா ரத்தமா ஊத்துது இதை பாக்குற ஆடியன்ஸும் அப்படி வாய பொழுது பாக்குறாங்க அங்க ஹிமிகாவும் வந்து சொல்றான் வா சண்டை போடு அந்த சுவாடையாடு ஆனா இப்போ என்னால என்ன பண்ண முடியும் அங்க ஆக்கோட கேரக்டரும் அப்படியே உடஞ்சு போயிட்டு இப்போ நான் என்ன பண்றது என்கிட்ட எந்த விதமான ரீசனும் இல்ல சண்டை போறதுக்கு அப்படியே சீன் பாஸ்டுக்கு போது அங்க ஆக்குவாக்கு அவன் சில பல டிப்ஸையும் தரான் அதாவது ஸ்டேஜ்ல எப்படி ஆக்டிங் பண்றதுன்னு இந்த சைடு அங்க அக்கானேவும் அந்த டிராமாவை பத்தி சில பல விஷயத்த சொல்றா அதனால அந்த டிராமா வந்து அடிக்கடி டிரிகர் ஆகுது அதை பத்தில அவ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆக்வாக்கும் அதை பத்தி தெரியுது அதாவது எதுனால அது ஆகுதுன்னு இதுக்கப்புறம் ஆக்வா டைசி கூட இருக்கும் போது டைசி அசால்ட்டாவே கெஸ் பண்றான் இந்த டிரிகர் பாயிண்ட் அது வந்து எனக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அது ஃபன்ன நீ என்ஜாய் பண்றது அதுதானே நீ வந்து எப்பெல்லாம் ஃபன் என்ஜாய் பண்றியோ அப்பெல்லாம் அந்த ட்ரோமா வந்து ஆக்டிவேட் ஆகும் அதனால நீ என்ன பண்ணு இந்த மாதிரி ஆக்டிங்க விட்டுரு உன்னோட ட்ரீட்மெண்ட்ல நீ போக்கஸ் பண்ணு நான் ஆக்வா வேணா அப்படின்னு தான் சொல்றான் ஏன்னா என்னோட மீன் மோட்டிவ் ஆக்டிங் பண்ணதுல ஆய கொன்னது யாரு அதை நான் கண்டுபிடி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சக்கப்புறம் அதுக்கான ரிவஞ்ச நான் கொடுத்தவனும் ஓ அப்படின்னா அப்ப உன்னால இதான் பண்ண முடியும் உன்னோட ஆக்டிங்கை நீ கண்டினியூ பண்ண ஹாஷா உன்னோட ட்ராமாவை நீ டிரிகர் பண்ண இதுக்கப்புறம் சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அங்க ஆய் எந்த போன விஷயம் எல்லாம் அப்படியே ஞாபகத்தா பயங்கரமா ஹிமிகாவ மேல அப்படியே தாக்க நம்பிக்கிறான் ஒரு மாதிரி ரேஜுக்கு போய் தாக்குறான் அங்க ஹிமிகாவா அதெல்லாம் பிளாக் பண்ணினே இருக்கான் டைல அங்க டைஷியும் சொல்றான் நீ வந்து ஆக்டிங் பண்றத விரும்புறனா அப்ப ஆக்டிங்க பண்ண இதுதான் ஒரு வாய்ப்பு அதாவது உன்னோட ரிவெஞ்ச கொடுக்கறதுக்கு அங்க ஆக்வோவும் பயங்கர வேகமா தாக்க ஆரம்பிக்கிறான் ஹக்கானே காணா உங்க ரெண்டு கத்தரை விடவும் நான் வந்து உயர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியில போக போறேன் ஆனா அப்படியே தாக்கி நிற்கும் போது திடீர்னு அவனோட கத்தி அப்படியே மேலுக்க போக ஆரம்பிக்குது ஆனா ஆக்குவா இதுக்கெல்லாம் சோந்து போகல அப்படியே அவனோட பல்ல வச்சு ஹிமிகாவை கடிக்க ஆரம்பிக்கிறான் எனக்கு வந்து எதுவுமே தேவையில்ல ஏன்னா ஆக்டிங் அதுதான் ஒரு ரிவெஞ்ச் அங்க இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இங்கேயும் இந்த எபிசோடோ முடியுது சோ இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க இந்த அனிமே பிடிக்குதா பிடிக்கலன்னு எனக்கு சரியா தெரியல ஏன்னா அவளைக்கும் யாருமே இன்ட்ரெஸ்ட் இந்த அனிமைக்கு காட்டல சீசன் ஒன்னு மாதிரி இது இல்ல அதனாலயா என்னன்னு எனக்கு சரியா தெரியல ஆனா ஒரு விஷயம் சொல்றேன் இப்போ நடக்கிற இந்த பிளே இது வந்து ஒரிஜினல் தான் மாங்கால இது வெறும் ரெண்டு சாப்டர்லயே மூஞ்சிரும் அதனால இது வந்து உங்களுக்கு போரிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி உங்களுக்கு போரிங்கா இருக்கா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க போன எப்படி சொல்ல நம்ம அக்கானவ நான் அரிமன் சொல்லிருப்பேன் அதுக்கு நான் டெக்ஸ்டையும் ஆட் பண்ணிருப்பேன் நான் ஏதோ ஒரு பக் ஆயிச்சு போல அந்த டெக்ஸ்ட் வந்து ஆட் ஆகல சரி ஏதோ ஒண்ணு இந்த அனிமே வந்து உங்களுக்கு போரிங்கா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்றேங்க சோ எனக்கும் தெரியும் இந்த அனிமேவை கண்டினியூ பண்ணலாமா இல்லையான்னு சோ உங்களை நெக்ஸ்ட் எப்படி சொல்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் सैनरा